குருகுலம் என்ற பெயரில் அரசு அங்கீகாரம் இல்லாமல் இயங்கி வரும் தொடக்கப்பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி களியாம்பூண்டி ஊராட்சிக்குட்பட்ட காரணி மண்டபம் அருகே திருவள்ளுவர் குருகுலம் என்ற பெயரில் கிரீன் சக்தி தொடக்கப்பள்ளி கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் இல்லாமல் இயங்கி வருகிறது. இந்த உண்மை தெரியாமல் சில ஏழை மக்கள், குறிப்பாக நரிக்குறவ இன மக்கள், தங்களின் குழந்தைகளை பள்ளியில் படிக்க வைத்துவிட்டு இதுவரை கல்வி சான்றிதழ் கிடைக்காமல் அவதியுற்று வருகின்றனர். குருகுலம்ன்ற ஒரு அமைப்பு ஸ்கூல் நடத்தின்னு வந்தது. அதை நம்பி எல்லாருமே பசங்களை சேர்த்தாங்க. அனாத பள்ளிக்கூடம் அனாத பசங்களை சேர்த்து அவங்க பாடம் சொல்லணும்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, இதை பேர் சொல்லி பின்னால் வசூல் பண்ணி அவங்க நிலபலம்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அங்கீகாரம் இல்லாத போச்சு. அங்கீகாரம் இல்லாத ஸ்கூல்ல நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்லேயே உத்தரவு போட்டிருக்காங்க. இதில் கிரீன் சக்தி பள்ளியும் ஒன்று. இதுவரை இந்த பள்ளியின் மீது எந்த விதமான துறை சார்ந்த நடவடிக்கைகளையும் மாவட்ட கல்வி நிர்வாகத்தினரால் எடுக்கப்படவில்லை. திருவள்ளுவர் குருகுலம் கிரீன் சக்தி தொடக்க பள்ளியினை இயக்கி வரும் மர்ம நபர்கள் பெரிய நிறுவனங்களின் நிதியுதவிகளை பெற்று ஒரு கும்பல் பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. மாநிலத்தின் பெரிய நிறுவனங்களான சென்னை செயின்ட் ஜோசப் காலேஜ், செய்யார் சிஸ்டி சிப்காட் பெரிய நிறுவனங்களிடம் சமூக பொறுப்புணர்வு நிதி உதவி பெற்று பண மோசடி செய்து வருகிறார்கள். நரிக்குறவர் இன மக்களுக்காகவும் அனாதை குழந்தைகளுக்காகவும் இந்நிறுவனம் தங்கும் விடுதி அமைத்து பள்ளிக்கூடம் நடத்தி வருகிறோம் என்று வதந்திகளை பரப்பி பண வசூல் செய்து மர்ம நபர்கள் பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. என் பேர் ராமலிங்கம். எங்கள் ஊரில் திருவள்ளுவர் குருகுலம் திரீன் சக்தி தொடக்கப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறதா இருக்குது. அந்த பள்ளிக்கூடம் அப்ரூவல் இல்லாமல் நடந்துன்னு இருக்குது. அதை வந்து கவர்மெண்ட் இன்னார் வரைக்கும் அதுக்கு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் பல தடவை நானே மனு கொடுத்துருக்குறேன். அது மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதே சமயம் இதுக்கு வந்து நரிக்குறவர்கள் ஏழை ஜாதி பசங்களை இங்கே வச்சுன்னு இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பசங்களுக்கு கூட டிசி கொடுக்குறதும் கிடையாது. அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களும் வந்து இதுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒதுக்கி ஏதோ அதுக்கு செலவு பண்ணுறாங்க. ஆனால் அதையும் வந்து ஒழுங்காக நடத்துகிறாங்கன்றது தெரியல. இது மேலே உரிய நடவடிக்கை எடுத்து அது அந்த பள்ளிக்கூடத்தை சமூக விரோதிகள்கிட்ட இருந்து மீட்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. நோக்கத்தில் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஏழை குழந்தைகள், குறிப்பாக நரிக்குறவ இன குழந்தைகள் ஏமாந்து வருகிறார்கள். எனவே மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அதிகாரிகள் உடனே இப்பள்ளியை ஆய்வு செய்து துறை சார்ந்த நடவடிக்கைகளை எடுக்க கிராம மக்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனா்.